வெல்கம் டு எஸ் டூ விச் கிச்சன் ஐடியாஸ் அண்ட் இனோவேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்போம். மீன்வைல் என்ன உங்களுக்கு ஒன்று விஷயம் சொல்ல போகிறேன். நாங்கள் எப்பயுமே கொலுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு புது ஐட்டம் வாங்குவோம். இந்த வாட்டி எங்களுக்கு கொலு இல்லாட்டாலும் இந்த ஐட்டத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம். இதை நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணி வீட்டு டெலிவரிக்காக எடுத்திருக்கோம். இந்த இதில் என்ன இருக்குன்றது இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். இது வாங்கணும்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் லேயர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லேயரை ஓப்பன் பண்ணுறோம். ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்க பொருள் வந்து உடையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் எப்படி நல்லா பேக் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்ப்போம். இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்ததும் திறந்துட்டோம். வாவ், உள்ளே இருக்க ஐட்டம் எல்லாமே வந்து திருப்பி ஒரு வாட்டி வந்து அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து என்னென்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்குன்றது பார்த்துருவோம். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி எல்லா ஐட்டமும் வந்திருக்கு. வெரி குட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒய்ஃப் சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்குன்றத நம்ம ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா அழகாக டேப் பண்ணி பிரியாமல் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன இருக்குன்றதை பார்ப்போம். உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டுறேன். மிச்சத்தை என் கையில் தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அதை தனியாக வச்சுட்டேன் இப்போது. ஆ ஓகே, ரெண்டு ஐட்டம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஐட்டமை ஓப்பன் பண்ணுவோம். இதுவும் நல்லா ஃபுல்லாக டேப் பண்ணியிருக்காங்க. அட்டைப்பட்டி மேலே டேப் போட்டு நல்லா ஒட்டியிருக்காங்க. இதுவும் இப்போ ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம். ஏன்னா வந்து ரொம்ப ஷார்ப்பான பென் நைஃப் அது. பண்ணிட்டேன், அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐட்டம் ஓப்பன் பண்ணுறோம். அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் ஓப்பன் பண்ணும்போது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ஐட்டம்னு சொல்லிவிட்டு. நான் அப்புறமா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ தேர்ட் ஐட்டம் ஓப்பன் பண்ணுறோம். அதையும் அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் இப்போ ஓப்பனிங் ஸ்டேஜில் இருக்குது. முடித்தாச்சு, வச்சுருவோம் என்னென்னு. இப்போ ஃபோர்த் ஐட்டம் இருக்கிறதுலே பெரிய ஐட்டம், ஃபோர்த் ஐட்டம் தான். அதையும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. மற்ற ஐட்டத்தோடு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே வச்சிடலாம் அதை. சரி, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஐட்டம் என்னன்றதை பார்ப்போம். அதையும் இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, டேப்பெல்லாம் பிரித்தாச்சு. பாக்ஸும் ஓப்பன் பண்ணிட்டேன். வெரி குட், அதையும் இப்போது பக்கத்தில் வச்சிடலாம். சின்ன ஐட்டம்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இந்த பெருசான இருக்க ஐட்டம் மொத்தம் லாஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ லாஸ்ட் ஐட்டம் ஓப்பன் பண்ணுறேன். டேப்பெல்லாம் பிரிச்சிட்டேன். இப்போ பாக்ஸை வந்து எடுத்துட்டு அதுலேயும் இருக்க ஐட்டத்தையும் எடுத்துட்டேன். சூப்பர், அதையும் வச்சாச்சு. இப்போது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் ஐட்டமையும் பிரித்து வச்சாச்சு. ஓகே ஓகே, எல்லாத்தையும் பிரித்தாச்சு. ஒன்று ஒன்று அடுக்கி வைப்போம். இப்போது அந்த பெருசாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ரைட் சைடில், அதுதான் வந்து குழவி. இது வந்து என்னோடய ஒய்ஃபோட பாட்டிக்கிட்டேருந்து இருக்கிற பாரம்பரிய ஒரு அம்மி வச்சுருக்காங்க. அதுக்கு குழவி இல்லாதனால அதுவும் இதோட சேர்த்து ஆர்டர் பண்ணி அதையும் வர வச்சுருக்கோம். ஸோ மொத்தமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஐட்டம் இருக்குங்க. அதில் ஒன்று மட்டும் நம்ம இருக்கிற பழைய அம்மியோடு சேர்த்துருவோம். சரியா, இப்போ வாங்க பாக்ஸை நவுத்திட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு எடுத்து என்னன்றதை காட்டுறேன். சரிங்களா, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. எடுத்து வெளில வச்சுருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸை நவுத்திட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து காட்டுறேன். என்ன ஐட்டம்ன்றது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் ஐட்டம் வந்து திருகை. இது வந்து உளுந்து மேலே இருக்க தோல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஆட்டுக்கல். இது வந்து நம்ம மாவு அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அம்மி குழவி. இதை வந்து சட்னிக்கு மசாலா அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க.
அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரல் உலக்கை, நெக்ஸ்ட் வந்து இடிகள், கடைசி வந்து பாத்தீங்கன்னா அந்த குழவி. நான் சொன்னிருந்தேன் இல்லையா ஒரு அம்மிக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐட்டம்லாம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வேலை பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரிஜினல் நேச்சுரல் ஸ்டோன், இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது உரல், இது இடிக்கல், அப்புறம் உங்களுக்கு குழவி. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த அம்மி. இதுதான் வந்து என்னோடய ஒய்ஃபோட பாட்டி அவங்களுக்கு கொடுத்தது. அவங்க ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. இதுக்கு தான் வந்து நம்ம குழவி தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதோட மெஷர்மெண்ட்டை கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லி நம்ம இந்த குழவியை ஆர்டர் பண்ணோம். ரொம்ப ப்ரிசைஸாக அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன அளவை வச்சு அவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. பாருங்கள் இதோட கை வந்து சைடில் கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கு. இந்த கோடு வந்து இதில் முடியுது. ஸோ ரொம்ப நல்ல ஃப்ளோ, அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த பொருள் ஆர்டர் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் வந்து ரொம்ப கலைநயத்தோடு செய்கிறாங்க. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், இல்லை ஃபோன் மூலிமா ரீச் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம், இல்லை நேரையும் போய் வாங்கலாம். டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அவங்கள ரீச் பண்ணலாம். இந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பொக்கிஷமான விஷயம், பாரம்பரியமான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் சும்மா கிடக்குது யூஸ் பண்ணலையே அப்படி சொல்லி தூக்கிப்படாதீங்க. ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம மசாலா அரைச்சி நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணோன்னா அதோடய மனமும் டேஸ்ட்டும் எல்லாமே வந்து வேறு லெவலாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இதை பொக்கிஷமாக ட்ரீட் பண்ணுங்கள். நாங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.